அண்மை செய்தி, மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை டானா புயலாக வலுப்பெற்றது. வடமேற்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடலில் நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையின் பூரி சாகர் தீவுகளுக்கு இடையே நாளை இரவு தொடங்கி வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குள் அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் போது மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே 120 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் எதிரொலியாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டானா புயல் காரணமாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை புயலாக வலுப்பெற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இப்புயலுக்கு டானா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இப்புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 24ஆம் தேதி காலை வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை இரவு முதல் 25ஆம் தேதி காலைக்குள் ஒரிசா மாநிலம் பூரிக்கும் மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவுகளுக்கும் இடையே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். இப்புயலின் காரணமாக மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் வடபகுதிகளிலும் கடல் கொந்தளிப்பாகவும் சூறாவளி காற்று வீசவும் வாய்ப்புள்ளதால் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. 12 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கோவையில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது.